வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் டாப்பிக்கு. 2000 நோட்டு முடிஞ்சிச்சா? எதனால் முடிஞ்சிச்சு? என்ன இதனால் வந்து இந்திய எக்கனாமிக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத எல்லாமே பார்த்துடலாம். உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் கேட்குது, 2000 நோட்டு எதிராக செல்லுமா செல்லாதான்னு கேட்டுருக்கிறீங்க. முதல்ல கையில் இருக்கிற 10 ரூபா காயின் செல்லுமா செல்லாதான்னு சொல்லுகடா அப்படிங்கிற மாதிரியான உங்களோட மைண்ட் வைஸ் கேட்குது. இனிவே நம்ம 2000 நோட்டை பேசலாம், ஓகேங்களா? 2016 வருஷம் நவம்பர் 8 யாருமே வந்து மறந்துருக்க முடியாது. நைட் 8 மணிக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து சொன்னால் அப்படி அப்போ இருந்த 500 ரூபீஸும் 1000 ரூபீஸும் இமீடியட்டாக எக்ஸ்பைரி ஆகுது. இது வந்து நீங்கள் நாளையிலேருந்து பேங்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு, நாங்கள் அப்போ விட்டுருக்கிற கரன்சி, அதாவது புது கரன்சி விட்டுருந்தாங்க, 200 ரூபீஸும் 2000 ரூபீஸும் விட்டுருந்தாங்க, அதை நீங்கள் வந்து வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டிமானிட்டைசேஷன் பற்றி சொல்லணும், 99.something அரவுண்டு அந்த அளவுக்கு வந்து பணம் வந்து ரிட்டர்ன் வந்துருச்சு, ஓகேங்களா? இது வந்து டிமானிட்டைசேஷன் வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு அந்த டைமில் வந்து மோஸ்ட் ஆஃப் த எக்கனாமிஸ்ட் எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒரு 95% மட்டும்தான் வந்து வந்திருக்குது, 5% வந்து பிளாக் மணியாக இருக்குது, அது வந்து வரல அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருந்திருக்கும். ஆனால் 99% வந்து கரன்சி வந்து ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்ட்டு ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அது வந்து டிமானிட்டைசேஷன் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நம்ம அதை பற்றி நம்ம டீப்பாக போக வேணாம். இப்போ நம்ம 2000 நோட்டை பற்றி மட்டும் பேசலாம், ஓகேங்களா? ஓகே, அதாவது லாஸ்ட் இயர் 2022 May 28 ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த ரிப்போர்ட் படி வந்து பார்க்கும்போது எவ்ரி இயர் 2000 நோட்டுடைய சர்க்குலேஷன், அதாவது பணப்புழக்கம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்குது. அதாவது 2020 மார்ச் அன்னைக்கு 274 கோடி எண்ணிக்கையிலான, நான் சொல்கிறது கவுண்டிங் சொல்கிறேன், ஓகேங்களா, வேல்யூ சொல்லலை, 274 கோடி எண்ணிக்கையிலான 2000 நோட்டு வந்து மணி சர்க்குலேஷன் இருந்துச்சு நம்ம நாட்டில். 2021 245 கோடியாக இருந்துச்சு. 2022 மார்ச் அன்னைக்கு 214 கோடி எண்ணிக்கை 2000 நோட்டு தான் வந்து சர்க்குலேஷனில் இருந்திருக்குது. ஸோ எவ்ரி இயர் 30 கோடி எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2018-19 இந்த காலகட்டத்திலே வந்து 2000 ரூபீஸ் பிரிண்ட் பண்ணுறது வந்து நிறுத்திட்டாங்க ரிசர்வ் பேங்க், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, 2017 மார்ச் மாதத்துக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ண 2000 நோட்டுடைய வேலிடிட்டி, அதாவது குவாலிட்டி வந்து அதிகபட்சம் 5 வருஷம்தான், அதுக்கு மேலே வந்து பணம் வந்து காயில வந்து கிழிஞ்சிடும், அந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டி இல்லாத நோட்டை வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்துச்சு, ஓகேங்களா? ஓகே, இந்த டிமானிட்டைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா எதிர்கட்சிகளும் எல்லா எக்கனாமிஸ்ட்டுங்களும் ஒரு ஸ்ட்ராங்காக கண்டெம்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, லோயர் கரன்சி நோட்டை ஒழிச்சுட்டு ஹையர் கரன்சியை வந்து விட்டுருக்குறாங்க. இந்த ஹையர் கரன்சி விட்டதுனால என்னாகும் அப்படின்னா, பணம் பதுக்குறவங்களுக்கு ஈஸியாக பதுக்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பேண்ட் பாக்கெட்டில் எவ்வளோ பணத்தை நம்ம வந்து வைக்க முடியும், ஃப்ரண்ட் பாக்கெட்டில் வந்து ஒவ்வொரு கட்டு வைக்கலாம், இல்லை நான் ஜீன்ஸ் தாங்க போடுவேன், எனக்கு பேக்லேயும் பாக்கெட் இருக்குது அப்படின்னா, ஓகே பேக் பாக்கெட்டில் 2 கட்டு வைக்கலாம். 2000 நோட்டு வச்சா 4 கட்டு வைக்கலாம், அப்போ 8 லட்சரூபா ஈஸியாக நம்ம பேண்ட் பாக்கெட்லேயே 8 லட்சரூபா வைக்கலாம். 500 நோட்டு வச்சா எவ்வளோ வைக்க முடியும், 2 லட்சரூபா தான் வைக்க முடியும். 4 கட்டு வச்சா அப்படின்னா அதிகபட்சம் 2 லட்சரூபா தான் வைக்க முடியும். ஸோ ஈஸியாக வந்து அமௌண்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். நீங்கள் 8 லட்சரூபா நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் தெரியாது, எந்த ஒரு வெயிட்டும் இருக்காது, பார்த்தா நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் 500 நோட்டு நீங்கள் வந்து 8 லட்சரூபாய்க்கு வைக்க முடியுமா? அவ்வளோ பாக்கெட்டில் வச்சா அப்படின்னா எல்லாம் பிதுங்கிக்கிட்டு இருக்கும், ஓகேங்களா? அதனால் வந்து எல்லா எக்கனாமிஸ்ட்டும் சொல்லியிருந்தாங்க, பணம் பதுக்குறவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து 2000 நோட்டாக கொடுத்துருக்குது அப்படின்னு. ஓகே, இப்போ இதனுடைய சர்க்குலேஷன் எவ்ரி இயர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும்போது நமக்கு கிளியராகவே தெரிஞ்சிருச்சு 2000 நோட்டு எப்போனாலும் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு. இப்போ ரீசெண்டாகவே வந்து எல்லா கட்சிங்களும் சொல்லியிருந்தாங்க 2000 நோட்டு எப்போனாலும் அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க விட்ரா பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஏடிஎம்லேயும் 2000 நோட்டு வர்றதில்லை, பேங்க்லேயும் வந்து 2000 நோட்டு கொடுக்கறத வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க, ஓகேங்களா? இப்போ வந்து ரிசர்வ் பேங்க் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரிசல்ட் கொடுத்துருச்சு. செப்டம்பர் 30 உங்ககிட்ட இருக்கிற 2000 நோட்டு எல்லாமே நீங்கள் வந்து பேங்கில் வந்து டெபாசிட் பண்ணிட்டு அந்த வேல்யூக்கு உண்டான அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு. இப்போ இதில் வந்து இன்னொன்று பர்டிகுலராக நீங்கள் வந்து கவனிக்கணும், இப்போ
சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போ என்ன பண்ணுச்சுங்கிறது தெரியல. ஆனால் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்ச கணக்காக இப்போ இருக்குமா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. என்னன்னா பணம் பதுக்கி வச்சிருக்கிறவங்க வந்து 2000 நோட்டு தான் இப்போ வந்து நிறையா வந்து பதுக்கி வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாமே வந்து பேங்கில் கொண்டாந்து டெபாசிட் பண்ணி ஆகணும். எப்படி டெபாசிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ மில்லியன் டாலர் குவெஸ்டினாக இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தவங்க அதாவது அவங்ககிட்ட சர்வண்டாக இருக்கிறவங்கலாம் கொடுத்து கூட பண்ணலான்னு வச்சுக்காங்க. அது வந்து ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்குது ஒருத்தர் ஒரு நாளைக்கு 10 நோட்டு தான் அதிகமாக வந்து டெபாசிட் பண்ண முடியும், அப்படின்னா 20,000 தான் டெபாசிட் பண்ண முடியும். ஓகேங்களா, இதில் இன்னொன்று ரிசர்வ் பேங்க் வந்து ஒவ்வொரு பேங்குங்களுக்கும் சம் அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க, பட் அது வந்து கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அக்கௌண்ட் ஹோல்டருக்கு அந்த பணத்தை வந்து அக்கௌண்டில் வர வச்சுக்கிட்டு அக்கௌண்ட் மூலமாக வந்து பணத்தை இஷ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டே இல்லாத பேங்கில் போய் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அக்கௌண்ட் மூலமாக வந்து பணம் உள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்காங்க, நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணிகிட்டே போக முடியும்? அதிகமாக வந்து ஒரு 3 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னு வச்சுக்காங்க, இன்கம் டேக்ஸு உங்களை வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதனால் வந்து கமிஷனுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அதிகமாக பணம் தராங்க, என் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி நான் வந்து வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு எதுவும் பண்ணிடாதீங்க. இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிக்காங்க. வேணா இன்கம் டேக்ஸ் வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் எவ்வளோ பணம் வருது அப்படிங்கிறது வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த 2000 நோட்டு ரீஃபண்டு பண்ணுறதுனால இந்தியன் எக்கனாமிக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அட்வான்டேஜாக தான் இருக்குது. என்ன மாதிரியான அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த பிளாக் மணி வச்சுருக்கிறவங்க எல்லாமே வந்து அக்கௌண்ட் அதாவது மணி வந்து பேங்கில் டெபாசிட் பண்ணி ஆகணும், அப்போ அது வந்து கணக்குக்கு வந்துடுது. ஸோ அதனால் அவங்க வந்து டேக்ஸ் பே பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டாவதாக வந்து பணப்புழக்கம் வந்து குறையும், மணி சர்க்குலேஷன் குறைஞ்சிடும். அதாவது எல்லாமே வந்து ஆன்லைன் மூலமாகவே தான் வர்த்தகம் நடக்கும். ஓகேங்களா, அதனால் ஆன்லைன் மூலமாகவே வர்த்தகம் நடக்கும்போது ஜிஎஸ்டி வசூல் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் முறையான டேக்ஸு முறையான வரி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததாக வேற என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, எல்லா பணமும் வந்து பேங்கில் தான் இருக்குது. நம்மளுடைய ஆன்லைனில் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறங்கிறது ஓகே, ஆனால் அந்த அமௌண்ட் எங்கே இருக்குது? பேங்கில் இருக்குது. ஸோ பேங்கிலோடைய டெபாசிட்டு ஒவ்வொரு பேங்கோடைய டெபாசிட்டு அதிகமாகும். டெபாசிட் அதிகமாகச்சு அப்படின்னா என்ன ஆகும், அவங்க வந்து அதிகமாக வந்து லோன் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ பேங்க் வந்து அதிகமாக லோனு குறைந்த வட்டிக்கு வந்து லோனு கொடுப்பாங்க. லோன் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்திய பொருளாதாரம் அதிகமாகும் அப்படிங்கிறத எல்லாமே இது வந்து அட்வான்டேஜில் தான் வருது. ஓகேங்களா, வேற என்ன அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னா, மணி ஷிஃப்ட் பண்ணுறது குறையும். அதாவது நீங்கள் ஒரு சூட்கேஸில் 2000 நோட்டு கொண்டு போனீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 10 கோடி ரூபா வைக்கலாம், இல்லைன்னா ஒரு 20 கோடி ரூபா வைக்கலாம். அதே 500 நோட்டு வச்சிங்க அப்படின்னா அதிகபட்சம் வந்து ஒரு 3 கோடி 4 கோடி தான் வைக்க முடியும். அதனால் வந்து மணி ஷிஃப்ட் பண்ணுறது வந்து குறையும், பணம் பதுக்கிறவங்களுடைய வேல்யூ குறையும். இதனால டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிகளுக்கு தான் வந்து டிஸ்அட்வான்டேஜ். என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டிகளுக்கு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒவ்வொரு எலெக்ஷன்லேயுமே வந்து அவங்க வந்து மணி ஷிஃப்ட் பண்ணுறது பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்காங்க, ஒரே நோட்டை எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து 4 நோட்டாக கொடுக்கணும். ஸோ ஓவராலாக இந்த 2000 நோட்டை திரும்ப பெறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமிக்கு ஒரு பூஸ்டான நியூஸாக தான் இருக்கும், அதாவது ஒரு சாதகமான நியூஸாக தான் இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அரசியல் கட்சி சார்ந்தவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எதுக்கு 2000 நோட்டு கொண்டு வந்தாங்க, இப்போ எதுக்கு எல்லாம் திரும்ப பெறுறாங்க, இதெல்லாம் தேவையில்லாத நடவடிக்கை அப்படின்னு சம் கமெண்ட்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் பொருளாதாரம் தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து வரவேற்பாங்க. ஓகேங்களா, ஸோ என்னுடைய பார்வையில் இந்த 2000 நோட்டு திரும்ப பெறதுங்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.